இப்போ எக்ஸாக்ட்டா என்ன பேசணும்னு முடிச்சிரு. மொத்தத்தையும் உடைச்சு போட்டு ஊத்துனா அதுல எப்படி ஆஃப் பாயில் வரும்? ஹலோ கைஸ், பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் ஹவுஸ்ல சமைச்சிட்டு இருக்காங்களா அவங்களாம் வந்து ஆளுக்கு ஒரு டிஷ்ஷா சொல்லாதீங்க, காமனா ஒரே டிஷ்ஷா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கும் சமைக்க கொஞ்சம் ஈஸியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பிக் ஹவுஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன கேட்கறோமோ அதை செஞ்சு தரது தான் உங்க வேலைன்னு சொல்றாங்க. இதனால ரெண்டு வீட்டுக்கும் இருக்கிறவங்களுக்கு நடுவுல பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நிக்சன் இருக்காருல்ல, அவர் எழுந்து சாப்பாட்டுக்காக சண்டை போடுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போற நிக்சனை கூல் சுரேஷ் ஏதோ சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காரு. பாவம், இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இந்த வார கேப்டனான விக்ரம் தான் ரொம்ப அவஸ்தப்படுறாரு. அவரும் எவ்வளவோ ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் இருக்க சண்டையை முடிச்சு விடணும்னு பாக்குறாரு. ஆனா அது அவரால் முடியல. கடைசியா ஸ்மால் ஹவுஸ்ல இருக்கிறவங்க, நாங்க இதெல்லாம் டாஸ்க்காக தான் பண்ணோம்னு சொல்றாங்க. ஆனா பிக் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்களை இவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டு இப்ப பிராங்க் டாஸ்க் நான் எப்படி ஏத்துக்க முடியும்னு கேக்குறாங்க. இதுல மாயாவுக்கும் பிரதீப்புக்கும் நடுவில் சண்டை வருது. அப்ப பிரதீப் மாயாவை பார்த்து, நீங்க பிராங்கே பிடிக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நீங்களே பிராங்க் பண்றீங்களேன்னு கேக்குறாரு. அதுக்கு மாயா, டேய் நீ பேசாத, அடிச்சு வாயெல்லாம் உடச்சிடணும்னு சொல்றாங்க. இதுல இந்த ஜோவிகா வேற வயசுக்கு மரியாதை கொடுக்காம எல்லாரையும் வாடா போடான்னு பேசிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள.